இனிய காலை வணக்கம். அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு அப்படின்னா என்ன? அறம்னா என்ன? தர்மம். தர்மம்ங்கிறது நல்ல வழக்கங்கள், நல்ல பழக்கங்கள். அதாவது எதை ஒரு ஒன்று விடாமல் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோமோ அதையவே நம்ம அறமாக கருதலாம். ஒருத்தருக்கு உதவி, பணம், தான, பணம் இதெல்லாம் உதவி செய்கிறது மட்டும் தர்மம் கிடையாது. சில நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம கடைப்பிடிச்சாலும் அதுவும் தர்மம். நம்ம பாரத தேசத்திற்கே சனாதன தர்மம்ன்ற பெயரும் உண்டுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ இந்த தர்மம் அப்படிங்கிறத நம்ம எளிமையான ஒரு இடத்துலேருந்து நான் சொல்கிறேன். பெரிய விஷயத்தை ஒரு சின்ன இதோடு ஒப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு அறம் கடைப்பிடிக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தர்மம் கடைப்பிடிக்கப்பட்டு வருது. உதாரணமாக நான் சொல்கிறேன். இப்போது எங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் வாங்கன்னு வணக்கம்னு சொல்லி கூப்பிட்றணும்னு சொல்கிறோம், உட்காருங்கன்னு சொல்கிறோம். வெளியே கிளம்பும்போது கடவுளை தியானிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்லோகம் சொல்லிட்டு கிளம்பணும். இந்த மாதிரி நிறையா சில பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அன்றாடம் கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சிலர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தினமும் காக்கைக்கு சாதம் வைப்பாங்க. ஒரு சிலர் வீட்டில் பசுவுக்கு தினமும் பழம் கொடுப்பாங்க. தினமும் போய் பசு தரிசனம் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வகையான தர்மம் கடைப்பிடிக்கப்பட்டு வரும். அது வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியாது, அதை வந்து நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். சாதாரணமாக தெரிகிற ஒரு விஷயம், ஆனால் அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு வருவோம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவங்க வீட்டில் என்ன தர்மம் கடைப்பிடிக்கப்பட்டு வருது அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. நம்ம வீட்டினுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, நம்மளுடைய குடும்ப பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய குடும்ப தர்மம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவரவருக்குன்னு சுய தர்மங்கிறது தவறாக போயிடும் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் பீஷ்மரை வச்சுக்கிட்ட ஒரு விஷயத்துலேருந்தே தெரியும். பீஷ்மர் என்ன பண்ணினார், நான் வந்து இந்த தேசத்தை காப்பாற்றணும், அதனால் இந்த ஹஸ்தினாபுரம் இந்த தேசத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக துரியோதனுக்கு வாக்கு, திருதராஷ்டனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், உன்னுடைய ஆட்சியை நான் காப்பாற்றி கொடுக்குறேன்ற வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக திரௌபதி தூயிலே உரியப்படும் போது கூட அவர் கொஞ்சம் மௌனம் சாதிச்சிட்டார். அவருக்குன்னு அவர் ஒரு சுய தர்மம் விதிச்சு அந்த தர்மத்தை கடைப்பிடிச்சதுனால தான் பெரிய மகாபாரத போரே வந்துச்சு. அப்போ நம்மளுக்குன்னு ஒரு தர்மம் விதிக்கிறது வந்து நல்லதாக பண்ணுறோமா, நம்ம வீட்டில் ஒரு அறம், நம்ம வீட்டில் ஒரு நல்ல வழக்கங்கள் இருக்கான்னு பார்க்கணும். தர்மம் நான் இப்படித்தான் அப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு பிரின்சிபல் வகுக்கிறது, அந்த பிரின்சிபல் நன்மை அளிக்கக்கூடிய பிரின்சிபலா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். இப்போ இந்த அறம் பற்றி பேசும்போது ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் அறையில் ஒரு அறம் கடைப்பிடிப்பாங்க. அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சமைக்கிற வழக்கம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதே மாதிரி யார் வீட்லேயும் கவனித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு போட்டால் கருவேப்பிலை இல்லாமல் சமைக்க மாட்டாங்க. கருவேப்பிலை இல்லாத சமையலை நீங்கள் பார்க்கவே முடியாது. கருவேப்பிலை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மனத்துக்காக போடுவோம் சிலர், சிலர் அதனுடைய குணத்துக்காக போடுவோம். இப்போது கருவேப்பிலையினுடைய மனம் என்ன பண்ணுன்னா பசியை தூண்டும். அந்த உணவே நம்மளுக்கு ஈர்க்கக்கூடும், ஈர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் இடத்துல அயன் ரிச்சாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப எளிமையாக ஈஸியாக நம்ம எல்லாருக்கும் போய் சேர்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு தான் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் எடுக்கிறதுனால என்னென்ன நடக்குது அப்படின்னா ஜீரணம் எளிமையாகுது. நம்மளுடைய உடலிலே உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீரணம் எளிமையாகுது. இந்த கருவேப்பிலை என்ன பண்ணுதுன்னா பித்த சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் கம்மி பண்ணுது. பித்த மயக்கம் வர்றதை கம்மி பண்ணுது, வாந்தி ஏற்படுறதையெல்லாம் கம்மிப்படுத்தி கொடுக்குது. இப்போ இந்த கருவேப்பிலையை நீங்கள் தினந்தோறும் இந்த மாதிரி நிறைய வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோமா, அப்போ அது நம்ம எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தினமும் எல்லா விஷயத்திலையும் கருவேப்பிலை சேர்க்கும்போது நம்மளுக்கு தேவையான இரும்பு சத்து ரொம்ப எளிமையாக கிடைக்கிது. கருவேப்பிலையை பொடியாக சமைச்சு நம்ம சாப்பிடலாம். பொடி அதாவது உலர்த்தி பொடி செய்து கருவேப்பிலை பொடி சாத பொடியாக செஞ்சும் நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு இரும்பு சத்தையும் கொடுத்து குடல் புண், வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதெல்லாம் குணம் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த அருமருந்தாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தினமும் ஒரு 10 கருவேப்பிலை எடுத்து வாயில் மென்று அவங்க தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய
சர்க்கரை அளவே கம்மி பண்ணுது. அதே மாதிரி கறிவேப்பிலைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான குணம் என்னென்னா, சிறுநீரில் சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது சிறுநீர் வழியாக சர்க்கரை வெளியேற்றம் குறையும். அந்த சர்க்கரை நிறைய போகிறது நம்ம பார்க்க முடியும். அந்த ஃபில்ட்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சத்து, உடல் வலிமை, இது எல்லாமே கருவேப்பிலை நம்ம நிறையா நம்மளுக்கு கிடைக்கிது. குழந்தைகளுக்கு ஒரு மாந்தம், அதாவது அஜீரணம் இருந்துகிட்டே இருந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஓய் ஓய்ன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, கருவேப்பிலை கொஞ்சம் நெய் விட்டு வதக்கிட்டு அப்புறம் அரைச்சி அதை வெந்நீரில் கொஞ்சம் கலந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். கருவேப்பிலையை நல்லா அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா அந்த எண்ணெய் பக்குவமாக அதை சூடு பண்ணி அதை தடவும் போது முடி நல்லா நீளமாக வளரும். அதாவது முடி உதிர்தல் தடுக்கப்பட்டு முடி நல்லா நீளமாக வளரும். கருவேப்பிலைக்கு உண்டான அற்புதமான இன்னொரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து குறைச்சிடும். அதனால் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொன்றிலையும் கருவேப்பிலை இருக்க நம்மளால் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். கருவேப்பிலை போட்ட கருவேப்பிலை எடுத்து வைக்காமல் அததில் நம்மளுக்கு வரக்கூடிய ரெண்டு மூணு கருவேப்பிலை இலைகளை சாப்பிட சங்கடப்படாமல் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கம்மி பண்ணுது, கொழுப்பை குறைக்குது, அயன் இரும்பு சத்து நிறையா கிடைக்குது, நம்மளுக்கு குடல் புண்ணெல்லாம் ஆட்டுறது, நம்மளுக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி அஜீரணத்தை போக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறனால நம்ம தட்டில் நம்ம இலையில் வரக்கூடிய கருவேப்பிலை இலைகளை மறுக்காமல் ஒதுக்காமல் சாப்பிடணும். அதே மாதிரி கருவேப்பிலை மரத்தினுடைய வேர்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சின்ன இவ்வளோ பெரிய செடியாக தான் வளரும். அதனுடைய வேர்கள் வந்து சிறுநீரகம் போகும்போது ஏற்படக்கூடிய வலிகளுக்கு, சிறுநீரகத்தில் இப்போ டயாலிசிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி நேரத்தில் கூட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகளுக்கெல்லாம் அந்த வேர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அந்த வேர் வந்து கொஞ்சம் பட்டை வேரை போட்டு நல்லா தண்ணி காய்ச்சி அப்பப்போ குடிக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலினுடைய இலையும் சரி அதனுடைய வேரும் ரொம்பவுமே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஒரு நாளும் யாரும் தவறாமல் கருவேப்பிலையை ஒதுக்காமல் இளம் கருவேப்பிலைகளாக எடுத்து சமையலில் சேர்த்து நல்லா சாப்பிட்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். Thank you.